முல்லை பெரியாறு அணையுடைய பாதுகாப்பு, அணையுடைய இயக்கம் உள்ளிட்ட இயக்கம், அதே போன்று அணையில் நீர் தேக்குதல், அணையிலிருந்து நீர் திறத்தல், மழை காலங்களில் அணையில் நீர் தேக்க வேண்டிய அளவு, அதே போன்று அணையுடைய செயல்பாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என பல்வேறு மனுக்களானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கேரள அரசு மற்றும் கேரளாவை சேர்ந்த பல்வேறு மனுதாரர்கள், தனியார் அமைப்புகள் சார்பில் தான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதி ஏ.எம். கான்வில்கர் தலைமையிலான அமர்வில் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த மழை காலங்களில் போது அவ்வப்போது பல்வேறு உத்தரவுகள், இடைக்கால உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு வந்தன அணையுடைய நீர் இருப்பை பொறுத்தவரைக்கும். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ச்சியாக நிலுவையில் இருந்த நிலையில்தான் அணையுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அணை தொடர்பான இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும், மேலும் புதிய அணை முல்லை பெரியாறு கட்ட வேண்டும் என கோரி கேரள தரப்பில் ஒரு கோரிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த அனைத்து மனுக்களும் தொடர்ச்சியாக நீதிபதி ஏ.எம். கான்வில்கர் தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அணையுடைய பராமரிப்பு பணிகளை கேரள அரசு மேற்கொள்வதற்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை என்றும், பேதி அணையை வலுப்படுத்துவதற்கு அவர்கள் சம்மதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் தமிழக அரசு தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. அணை என்பது பாதுகாப்பாக இருக்கிறது, புதிய அணை கட்ட தேவையில்லை, ஏற்கனவே வல்லுநர்கள் எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள், பல்வேறு கட்ட ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 40 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது அணை ஸ்ட்ரக்சரலி, செஸ்மிக்கலி அண்ட் இன்டர்னலி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மிகவும் பலமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அணையினுடைய பாதுகாப்பு என்பது தற்போதைய நிலையில் எந்த ஒரு கேள்விக்குறியாகாத நிலையில் இந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டது. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேரளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட விஷயங்களுக்கு முல்லை பெரியாறு அணைதான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார்கள். இந்த விவகாரங்கள் அனைத்தையுமே விசாரித்த நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூறியது என்னவென்றால், புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்த ஒரு வாதத்தையும் ஏற்க முடியாது என தெரிவித்தனர். மேலும் முல்லை பெரியார் விவகாரத்தில் ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்து இரு மாநில அரசுகளும் அமர்ந்து பேசும்படியும் தெரிவித்தனர். ஆனால் அதிலும் தீர்வு எட்டப்படாத நிலையில்தான் நீதிபதிகள் மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தபோது கடும் கண்டனங்களை இரு மாநில அரசுகளுக்கும் தெரிவித்ததோடு கேரள தரப்பை பொறுத்த வரைக்கும் கடுமையான குற்றச்சாட்டுகளை கேரள தரப்பு மீது நீதிபதிகளே வைத்திருந்தனர். குறிப்பாக அணையினுடைய செயல்பாடு குறித்து இவர்கள் விமர்சிக்கிறார்கள், மேற்பார்வை குழுவை விமர்சிக்கிறார்கள். மேற்பார்வை குழு என்பது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று ஏற்கனவே மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த குழுவை ஏன் இவ்வாறு விமர்சிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியதோடு அவ்வாறு விமர்சிப்பது என்பது உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பதற்கு சமமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான வாதத்தை வைக்கக்கூடாது என கேரள தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு அவரை நீதிமன்ற அறையிலிருந்து எழுந்து வெளியே செல்லும்படியும் வலியுறுத்தினார். இதற்கு மேலும் இதுபோன்ற வாதங்கள் வைக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் முடித்த பின்னர் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினமே ஒரு சமீட்சையை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த கண்காணிப்பு அணையுடைய பாதுகாப்பு கண்காணிப்பு மேற்பார்வை குழுவுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்குவது மட்டுமே தாங்கள் செய்யப்போவதாகவும், அந்த குழுவை மொத்தமாக மாற்றியமைக்க போவதில்லை என்பதையும் சமீட்சையாக தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், அணை பாதுகாப்பு மற்றும் அணையினுடைய பாதுகாப்பான இயக்க முறை என்பது மிகவும் முக்கியம், அணையின் கண்காணிப்பு மேற்பார்வை குழு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது, அணை பாதுகாப்பு ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும் வரை மேற்பார்வை குழுவுக்கு முல்லை பெரியாறு அணையில் அனைத்து அதிகாரம் இருக்கிறது, மேலும் அணை பாதுகாப்பு சட்டம் 2021 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் என்பது இன்னும் ஓராண்டு காலத்திற்கு மேலாகத்த பின்புதான் செயல்பாட்டுக்கு வரும். அந்த நிலையில் தற்போது இடைக்கால நிவாரணமாக இந்த கண்காணிப்பு மேற்பார்வை குழு தான் முல்லை பெரியார் விவகாரத்தை முழுவதுமாக கவனிக்கப் போகிறது. அணையினுடைய அனைத்து விவகாரமும் அதிகாரமும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் கூடுதலாக ஒரு விஷயத்தை நாங்கள் சேர்க்கிறோம், இந்த குழுவை மேலும் வலுப்படுத்துவது சம்பந்தமாக வல்லுநர்களை இணைக்கிறோம். அதிலும் தமிழகம், கேரளா இருதரப்பு மாநிலங்களிலிருந்து ஒவ்வொரு தலா ஒரு வல்லுநரும், அதே போன்று மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு வல்லுநரையும் இந்த குழுவில் இணைத்து நாங்கள் உத்தரவிடுகிறோம். இந்த குழு தான் அணையை முழுவதுமாக நிர்வகிக்கப் போகிறது. அணையினுடைய மொத்த பாதுகாப்பையும் அவர்கள் தான் உறுதி செய்ய போகிறார்கள், அவர்கள் தான் உத்தரவையும் பிறப்பிக்க போகிறார்கள். எனவே அணையுடைய மேற்பார்வை கண்காணிப்பு குழுவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இந்த ஒத்துழைப்பை இரு மாநில அரசுகளும் மீறும் பட்சத்தில் அதனுடைய முழு பொறுப்பு சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய தலைமை செயலாளரே ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்ததோடு, இந்த அணை கண்காணிப்பு பாதுகாப்பு குழுவுடைய உத்தரவுகளை தொடர்ச்சியாக மதிக்காமல் இருப்பது என்பது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாவது நேரிடுவதோடு கடும் எச்சரிக்கை மற்றும் நடவடிக்கை என்பது எடுக்க நேரிடும் எனவும் தெரிவித்தனர். எனவே தற்போதைய நிலையில் முல்லை பெரியாருடைய அணை பாதுகாப்பு கண்காணிப்பு குழுவுக்கே அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. இந்த அதிகாரம் என்பது
2021 அணை பாதுகாப்பு சட்டம் என்பது அமல் ஆகுவது வரை இந்த மேற்பார்வை குழு தான் இந்த அணையை முழுவதுமாக நிர்வகிக்கப் போகிறது, அனைத்து உத்தரவுகளையும் பிறப்பிக்கப் போகிறது. அந்த செயல்பாட்டுக்கு அந்த அணை பாதுகாப்பு சட்டம் வந்த பின்பு இதனுடைய அதிகாரம் மொத்தத்தையும் அந்த அணை பாதுகாப்பு சட்டத்தினுடைய அந்த ஆணையத்திலும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.